தமிழ் அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல், ஊறு கடிது ஊறுவன ஊறுயில் அறம் உண்ணா தேரலில் அறக்கற் புரி தீமை அவை தீர ஏறும் வகை எங்கு உளது ராமா என எல்லாம் மாறும் அதின் மாறு பிரிதியில் என வலித்தான். கிட்கிந்தா காண்டத்தின் நிறைவு காட்சியில் அனுமன் விஸ்வரூபம் பெற்று மகேந்திர மலையில் நின்றான். அந்த மகேந்திர மலையிலிருந்து அனுமன் இலங்கையை கண்டான். இலங்கையை கண்டதும் தோள் கொட்டி ஆரவாரித்தான். பார்க்கடலை கடைந்த மத்துபோல் தோன்றினான் அனுமன். அவன் தன் திருப்பாதங்களால் அந்த மகேந்திர மலையை அழுத்தி சற்று முன்னே வளைந்து வானத்தில் விரைந்தெழுந்தான். அந்த மலை அவன் அழுத்தியதும் அந்த மலை கடலுக்குள்ளே மூழ்கி போனது. அனுமன் தன் வாளை உயர்த்தி இரு கால்களை மடித்து தோள்களை பூரிக்கச் செய்து கழுத்தை குறுக்கி இரு பெருங்கரங்களை முன்பு நீட்டிக்கொண்டு காற்றின் வேகத்தில் விரைந்து சென்றான். இவன் போகும் வேகத்தைக் கண்டு தேவர்கள் சொன்னார்கள், இவன் இலங்கைக்கு அப்பால் சென்று விடுவான் போல் தோன்றுகிறதே என்று. அந்த பயணத்திற்கிடையே ஒரு மலை தோன்றியது. வான்வெளியில் ஒரு மலை தோன்றியது. சிறகுகள் கொண்ட அந்த மலை கருடனைப் போல் பறந்து வந்தது. இது என் கொல் என்று வியந்தான் அனுமன். அதுதான் மைநாகம் என்ற மலை. அந்த மலையை புரட்டி போட்டான் அனுமன். தலைகீழாக திருப்பி விட்டான் அனுமன். அந்த மலை சற்று வருத்தம் கொண்டு அனுமனிடம் பேசியது. அந்த மலை சொன்னது, ஐயனே, நான் உன் விரோதி அல்ல. முற்காலத்தில் மலைகளுக்கு சிறகுகள் இருந்தன. இந்த மலைகள் அங்கும் இங்கும் பறந்து சென்றன. இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை பயன்படுத்தி இந்த மலைகளின் சிறகுகளை முறித்தான். அப்பொழுது என் மீது கொண்ட அன்பால் உன் தந்தை வாயுதேவன் என்னை கடலுக்குள் தள்ளிவிட்டான். இந்திரனிடமிருந்து என்னை காப்பாற்றினான். எனவே நான் உனக்கு உதவி புரிய வந்தேன். உன் பயணத்தில் நீ களைப்பார வேண்டுமென்றால் சற்று நேரம் என் மீது தங்கி ஓய்வெடுத்துக்கொள் என்றான். அனுமன் சொன்னான், ராமனின் ஆணையை நிறைவேற்ற போய்கொண்டிருக்கிறேன். சீதையை பார்த்துவிட்டு வரும் வழியில் வாய்ப்பு கிடைத்தால் உன் விருந்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு பயணத்தை தொடர்ந்தான். தேவர்கள் அனுமனை சோதிக்க சுரசை என்ற நாக கன்னிகையை அனுப்பினார்கள். அனுமனின் பயணத்திற்கிடையே இந்த சுரசை வானில் தோன்றினாள். ஒரு அரக்கியாக தோன்றினாள். அவள் சொன்னால் சவால் விட்டாள். அவள் சொன்னாள், நீ என் வாய்க்குள் நுழைந்து வெளியே வர வேண்டும், நான் உன்னை தின்று விடுவேன். அனுமன் சொன்னான், நான் உன் வாய்க்குள்ளே நுழைந்துவிட்டு வெளியே வர வேண்டும், அவ்வளவும் தானே? ஆற்றல் இருந்தால் என்னை தின்றுவிடு, பார்ப்போம் என்றான். சுரசை தன் வாயை பிளந்தாள். அனுமனும் தன் உருவத்தை வளர்த்து கொண்டே போனான். அனுமனின் உருவம் உள்ளே நுழைய வேண்டும் என்று சுரசை தன் வாயை பிளந்தாள். சட்டென்று இந்த அனுமன் தன் உருவத்தை சிறிதாக்கிக் கொண்டு சுரசையின் வாய்க்குள்ளே நுழைந்து வெளியே வந்தான். சுரசை தன் இயல்பான தோற்றத்தை பெற்று நாகமாதாவின் தோற்றத்தை பெற்று அனுமனை வாழ்த்தினாள். அவள் சொன்னாள், உனக்கு முடியாதது ஒன்றுமில்லை, நீ வெற்றி பெறுவாய், போய் வா என்று விடை கொடுத்தாள். அனுமன் மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்தான். அவன் போய்கொண்டிருக்கையில் ஒரு அரக்கி தோன்றினாள். அவள்தான் அங்காரதாரை. உண்மையிலே இவள் அரக்கி. இவள் எதிர்ப்பட்டோரின் நிழலை பற்றி இழுக்கும் வரம் பெற்றவள். அனுமனை இழுத்து கொண்டு வந்த இந்த அங்காரதாரை தன் வாயை பிளந்தாள். கடல் முதல் வானம் வரை இருக்கும் அத்தனை இடத்தையும் நிரப்பினாள். அனுமனுக்கு போவதற்கு இடமில்லாமல் ஆயிற்று. அனுமன் உடனே அவள் வாய்க்குள்ளே நுழைந்து அவள் வயிற்றுக்குள்ளே போய் அவள் குடலை அறுத்தெடுத்து வெளியே வந்தான். அங்காரதாரையின் உயிரற்ற உடல் கீழே விழுந்தது. அங்காரதாரையை கொன்றுவிட்டு வானில் ஏகிய அனுமன், பவழமலையை சென்றடைந்த அனுமன் மனதில் ஒரு சலனம் தோன்றியது.
இந்த பயணத்தில் இத்தனை இடையூறுகள் தோன்றுகின்றன. ஒன்றன் பின் ஒன்றாக விரைவாக பல இடையூறுகள் வருகின்றன. இந்த தடங்கல்களை நீக்குவதற்கு என்ன வழி? ஊறு கடிது ஊறுவன, இடையூறுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருகின்றன. ஊறியில் அறம் உண்ணா, குற்றமில்லாத அறத்தை பற்றி சிந்திக்காத அறக்கர்கள், தேரலில் அறக்கர், சிந்தனை தெளிவு இல்லாத அறக்கர்கள், புரி தீமை அவை தீர அவர்களின் தீமையை தீர்க்கப் போகிறேன். ஏறும் வகை எங்கு உள்ளது? எனக்கு நான் போக வேண்டிய வழி எது? இந்த இடையூறுகளை நீக்க நான் என்ன செய்ய வேண்டும்? ராமா என எல்லாம் மாறும். இதன் மாறு பிரிதியில் ஒன்றும் தேவையில்லை. ராமா என்று சொன்னால் போதும். ராமா என்று சொன்னால் அனைத்து இடையூறுகளும் நீங்கும். ராமா என்ற நாமத்தை மந்திரமாக கண்டான் வாலி. ராமநாமத்தை ஜபித்ததும் சம்பாதிக்கு சிறகுகள் முளைத்தன என்பதை கண்டார்கள் வானரர்கள். இங்கே ராமா என்ற பெயரை சொல்லிக் கொண்டிருந்தால் எல்லா தீமையும் முடிவுக்கு வரும், எல்லா இடையூறுகளையும் கடந்து விடலாம் என்று உணர்ந்தான் அனுமன். இந்த ராமா என்ற நாமம் அது நாமமல்ல, மந்திரம், தாரக மந்திரம், நம்மை வாழ வைக்கும் மந்திரம். அந்த மந்திரத்தை போர் முழக்கமாக்கி அதை சொல்லி பிறரை வருத்தவோ அச்சுறுத்தவோ கூடாது. அந்த மந்திரம் தெய்வாம்சத்தின் எதிரொலி. அது நம் இதயத்தின் துடிப்பாக இருந்து நமக்குள்ளே அன்பை வளர்க்க வேண்டும். இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். ஊறு கடிது ஊறுவன, ஊறியில் அறம் உண்ணா, தேரலில் அறக்கர் புரி தீமை அவை தீர, ஏறும் வகை எங்கு உள்ளது? ராமா என எல்லாம் மாறும். இதன் மாறும் பிரிதியில் இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.